கட்டடம் வந்து எவ்வளவு சதவீதம் முடிஞ்சிருக்கு, இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு, இன்னும் எவ்வளவு தேவைப்படுது, அப்புறம் முக்கியமா அந்த ஃபண்ட் வந்து என்ன பண்ண போறீங்க, அது என்ன பிளான், ஏன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் மாதிரி கேட்டு. இப்போ ஒரு சொல்லப்போனால் ஒரு 60% சொல்லலாம், இன்னொரு 4 மாத காலம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா அந்த கட்டிடத்தை முடிச்சிருப்போம் 4-5 மாதத்தில். இப்போ உங்களுக்கே தெரியும், கட்டப்படுற ஒரு கட்டிடம் ஒரு 2.5 வருடம் வந்து சும்மா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை மறுபடி தொடங்குறதுக்கு அதுக்கான வேலைகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவாகும். ஸோ 25% ஜம்ப் ஆயிருக்கு பட்ஜெட்டில், 30% பட்ஜெட்டில் ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு தொகையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-21 கோடி தேவை. நீங்கள் இந்த பேச்சை தொடங்கினதுனால முருகன் அண்ணனும் மீனாட்சி சுந்தரம் சார்பாக ஒரு மொழியை வந்து சொல்லிடலாம். நாங்கள் இனிமேல் அப்படி தான் வந்து யார் கேட்டாலும் கை நீ எங்களுக்கு இனிமேல் வந்து கௌரவமாக பிச்சை எடுக்கிறதுல எங்களுக்கு கூச்சம் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த கட்டிடத்துக்காக தான் ஒவ்வொரு செங்கல் நாங்கள் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு செங்கல் வச்சுருக்கீங்க, நீங்களும் பார்ட் ஆஃப் த பில்டிங். ஸோ இதுக்கான வேலைகள் வந்து எப்படி பண்ணலாம் செய்யலாம் பரிசீலனை பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்து உட்காந்து அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகிறது. மன்மிகு முதலமைச்சரையாக சந்திச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடியும் சந்திச்சிருக்கோம். கோரிக்கையாக வந்து நாங்கள் ஒரு வேர்பலாக நாங்கள் வச்சுருக்கோம், ஒரு ஒரு அஃபிஷியல் லெட்டராக கொடுத்து வேர் ஹோப்பிங் கண்டிப்பாக வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வீட்டுக்கோ அல்ல, இதுவும் டெஃபினட்டாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சார்ந்த ஒரு விஷயமா அமையும்ன்றது பல பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக முதலமைச்சரையா எங்களுக்கு அந்த கரெக்டாக எங்களுக்கு உதவி செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு அபாரமாக இருக்குது. டெஃபினட்டாக நாங்கள் நம்பிட்டுருக்கோம். அண்ட் அதான் நாங்கள் சொன்னபடி அடுத்தது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஓவர் நைட் நாங்கள் யோசிக்க முடியாது. இது பெரிய தொகை, இது சினிமானால் உங்களுக்கே தெரியும் ஈஸியாக தொடங்கிடலாம், பட் இது கட்டிடம்ன்றதுனால நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லோரோட ஒப்புதல் வேணும். அடுத்தது வந்து எப்படி பண்ண போகிறோம், ஏன்னா நாங்கள் செஞ்ச 2 ஸ்டார் கிரிக்கெட் ஸ்டார் நைட் ஷோஸ் அதாவது செக்பாக்லேயும் சரி மலேசியாலையும் சரி கிட்டத்தட்ட எங்களை நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துக்க மாட்டீங்க. ஏதோ நாங்கள் வந்து ஒரு எல்லாமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி வேலை செய்வாங்களோ ஒரு டைரக்டருக்காக ஓடி 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 சலிக்காமல் வேர்வை சிந்தி நாங்கள் பண்ணோம் எல்லோரும் சேர்ந்து. ஸோ எல்லாமே பரிசீலனை பண்ணி அதுக்கான வேலைகள், ஆனால் தாமதம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த கட்டிடத்தை முடிக்கிறது தான் எங்களோட மெயின் குறிக்கோள். ஏன்னா அங்கிட்டிருந்து தான் நாங்கள் வந்து அந்த தொகையை வச்சு தான் நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ மேற்கொண்ட அடுத்தடுத்த வருஷங்களில், பட் அந்த வர வருமானம் வந்து கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அந்த நடிந்த நாடக நடிகர்களுக்கு பென்ஷனாக போகிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். எங்கிட்ட விஷால், கார்த்தி, பூச்சி முருகன் சார், நாஜர் சார் எல்லோரும் இங்கே சேர்க்கல் உறுப்பினர் தான் இருக்கணும், இவங்க தான் வந்து வாழ்நாள் பூரா பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. எங்களோட நோக்கம் என்னென்னா ஒரு ஆட்டோமேஷன் மோடில் அதுவாக ஜென்ரேட் ஆகும், அதுவாக அவங்ககிட்ட போவோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு யார் யார் நடிந்த நாடக நடிகர்களோட வீட்டுக்கு அவங்களுக்கு போய் தொகையை செய்யணும். அதாவது ஒரு படம் வந்து பண்ண போறதா ஏற்கனவே பேசியிருந்தீங்க நடிகர் சங்க கட்டுமான பணிக்கு, அந்த படம் என்ன நிலைமையில இருக்கு, அதுக்கான ஐடியா இல்லை? அன்னைக்கே டிராப் ஆயிடுச்சு சார், அதுக்கான நாங்கள் விவரமாக சொல்லணும் என்ன காரணங்கள் இருக்கு. எடுத்தோம் கவுத்தோன்றது முக்கியம் இல்லை, எடுத்த ஒரு விஷயத்த வந்து ஆழமாக பார்த்து அதுக்கான வேலைகள் செய்யணும். அது சரியா முறையா அது வந்து அந்த சூழ்நிலையில் வந்து நடக்கலை. ஸோ வி டுக் அ வெரி கலெக்டிவ் டெசிஷன், இது குறிப்பிட்ட ஒருத்தரோட டெசிஷனில் கலெக்டிவ் டெசிஷனாக எடுத்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வந்து வி வில் சி வாட் இஸ் டு பி டன். அது வந்து டெஃபினெட்லி அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த டெசிஷன்ஸ் மேட் நாட் ஃபார் என்ன சொல்கிறது ஃபார் ஆர் பர்சனல் பெனிஃபிட், இது இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு முயற்சி தான். சில முயற்சிகள் வெற்றி அடையும், சில முயற்சிகள் வந்து தோல்வி அடையும், அந்த வகையில் வி குடன்ட் ப்ரொசீட் வித் தட். இல்லைங்க அதுதான் நான் சொல்கிறேன், எங்களோட முக்கிய குறிக்கோள் வந்து இல்லைம்மா இது ஃபஸ்ட்டு வந்து கட்டிடம் வரட்டும். கட்டிடம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரோட சிரித்த முகத்தை பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் அதுலேயே நீங்கள் வந்து இந்த கேள்வியை மறந்துடுவீங்க, நீங்களே ஆசீர்வாதம் செலுத்துவீங்க.
ஸோ அதுதான் எங்களோட மெயின் குறிக்கோள். சார் சார் வாழ்த்துக்கள் சார். இந்த பில்டிங் வந்து இப்போ கிட்டத்தட்ட 2.5 காலமாக அப்படியே நிறுத்திட்டாங்க, எந்த ஒர்க்கும் நடக்கவே இல்லை. இப்போ ஐகான் பில்டிங் அது கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக சென்னைக்கு யார் வந்தாலும் நடிகர் சார் பார்ப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் அது உறுதித்தன்மைன்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எனக்கு தான் வந்திருக்கீங்க, அது என்ன மாதிரி விஷயங்களை எடுக்க போகிறீங்க, இது ஒரு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் நடத்தின அந்த கலை நிகழ்ச்சிகளில் தனியார் சேனல் வந்து என்ன ஏதாவது பெயிண்டிங் வச்சுருக்காங்களோ அது எப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயம் என்ன? அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் டு மொத அதாவது அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தோட நாங்கள் சேர்ந்து இப்போ கொலாபரேட் பண்ணி நடத்தின அந்த கலை நிகழ்ச்சி வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு எந்த சங்கமும் பெருமையாக சொல்லலாம், கார்த்தி வச்சு நான் சொல்கிறேன். இந்த பொருளாளர் வந்து எந்த பொருளாளர் செய்யாத ஒரு விஷயம் செஞ்சார், ஓப்பனாக வந்து ஆன்லைன்லேயே போட்டார் அக்கௌண்ட்ஸ், யார் வேணாலும் பார்த்துக்கோங்க. இது வந்து குறிப்பிட்ட கேள்வி கேட்குறவங்க மட்டும் இல்லை, யார் வேணாலும் உலகத்தில் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் அக்கௌண்ட்ஸ், இந்தெந்த செலவு இந்தெந்த செலவுன்னு. அதே மாதிரி தான் ரெண்டாவது நாங்கள் பண்ண கலை நிகழ்ச்சி மலேசியாலையும் சரி எல்லாமே வந்து பொறுப்பாக, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நாங்களும் ஒவ்வொருத்தரும் எங்கள் பாக்கெட்லேருந்து கூட காசு போட்டிருக்கோம் அந்த நிகழ்ச்சிக்கு. அது எல்லாமே வந்து எந்த பாக்கியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மேற்கொண்டு வந்து அதுதான் என்ன பண்ணணுன்றது, இட் இஸ் கோயிங் டு டேக் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் நடக்கும் ஒவ்வொருத்தரோட டிசிஷன். ஒரு வாரம் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு, அவங்க ஈஸியாக நடக்காது. ஒரு 20 கோடியை வந்து ஒரு கலை நிகழ்ச்சி பண்ண முடியாது கோவிடுக்கு அப்புறமா இப்போ இருக்கிற பிரச்சனைகளில். நிதி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதை பிளான் பண்ணுறக்கே எங்களுக்கு வந்து இன்னொரு 3 மந்த்ஸ் ஆகும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒர்க்கர்ஸ் யாருமே கிடையாது அந்த பில்டிங்கில், நாங்கள் வந்து ஸ்கஃபோல்டிங் போட்டு வச்சிருந்த லெவலில் அந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற பாதி முடிஞ்சிருக்கும். அந்த பில்டிங் ரெண்டு பாதியாக இருக்குது, பின்னாடி இருக்கிற பாதி ரிசப்ஷன் ஏரியா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற பாதி ஆடிட்டோரியம். அந்த ஆடிட்டோரியம்லேயே பாதி முடிஞ்சிருக்க வேண்டியது, ஆனால் அது கரெக்டாக காங்கிரீட் போர் பண்ணுற டைமில் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷனே வராது நாங்கள் செஞ்ச வேலைக்கு நினச்சோம், அனாவசியமான ஒரு எலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அன்னப்போஸ்ட்டாக நாங்கள் கண்டினியூவாக அந்த பில்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்க வேண்டிய டைம் இது. பட் அது ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடம் அது உள்ளே போனது. ஸோ அந்த டைமில் இப்போ கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணி தான் நாங்கள் திரும்ப ஆரம்பிக்கணும். இப்போ ஒர்க் ஃபோர்ஸ் திரும்பி அதை உள்ளே கொண்டு வரதுக்கு 3 மாதம் திருப்பி லேபர் உள்ளே கொண்டு வரதுக்கு, அப்போ அதுக்கப்புறம் காசு வேணும் லேபர் கொண்டு வரதுக்கு, அதனால இன்னொரு 3 மந்த்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு அவர் கொடுத்துருவார் எனக்கு நம்பிக்கை இருக்கேன். உங்களுக்கு தெரியுமில்ல நான் கல்யாணம் செஞ்சிருக்கு, அதுதான் கொஞ்ச நாள புரிஞ்சுக்கோங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபண்ட் ரைசிங்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்றது வாய்ப்பு இருக்கா? இல்லை, நாங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக எல்லாரையும் போய் மீட் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் சேர்ந்து தான் கோயில் கட்ட முடியும், நான் முதலே சொல்லியிருந்தேன். எல்லாரும் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை பண்ண முடியும். ரஜினி சார், கமல் சார் அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க. கமல் சார்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட அமெரிக்காவிலேருந்து இந்த ஷோக்காக நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி ஓவர் நைட் ஃப்ளை பண்ணி வந்து ஃபீவர்லேயே படுத்துருந்து ஷோ பண்ணி கொடுத்தாங்க மலேசியா, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ எல்லாருடைய சப்போர்ட் டெஃபினட்டாக இருக்குது. எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது வந்து இந்த கோவிட் டைமில் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கிறதுனால நாங்கள் வேறு ஐடியாஸ் நாங்கள் பிளான் பண்ணுவோம். கத்தி இங்க சூர்யா இல்லீங்க, அண்ணா இங்க இல்லீங்க. ஒரு பொதுவான பிரச்சனை, ஒரு ஒரு திரைப்படம் சென்சார் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து ஒரு ஒரு வேற ஒரு அமைப்பு ரீதியாக பிரச்சனைகள் படுதுன்னா நிச்சயம் நடிகர் சங்கம் கூட நிற்கணும். சட்டப்பூர்வமாக எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் டெஃபினட்டாக சட்டப்பூர்வமாக என்ன உதவி செய்ய முடியுமோ டெஃபினட்டாக பண்ண முடியும். கத்தி, இப்போ பட்ஜெட் பொறுத்த மட்டும் நீங்கள் 20 crore அப்படின்ற அளவு அளவா அண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் நான் சொன்ன மாதிரி வந்து பில்டிங் வீக் ஆகிடாது, பட் இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு நான் நிறைய பிளானிங் பண்ண வேண்டியது. ஸோ அகைன் பட்ஜெட்டை ரிவர்க் பண்ண வேண்டியது, கம்ப்ளீட்டாக பண்ணி தான் ஆகணும். 30% ஆஃப் த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, 30% காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. விஷால் சார், கொரோனா நேரத்தில் பல நடிகர்கள் நடிகர்கள் பல உயிரிழந்தாங்க, அவங்க குடும்பங்களுக்கு இப்போ நீங்கள் பொறுப்பேற்றிருக்கீங்க, அதாவது உதவி கிடைக்கும்? இல்லை, அதே அதுக்கான தீர்மானங்கள் தான் இந்த செயற்குழு மீட்டிங்கில் வந்து வச்சுருக்கோம். ஏற்கனவே நாங்கள் வந்து ஒவ்வொரு பிரிவுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு இருந்தோம் மாதந்தோறும்.
உங்களுக்கே தெரியும் ஒரு முடக்கம் வந்தது கரோனா பீரியட்ல. இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து ஒவ்வொரு நண்பர்கள் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற சார்ந்த ஆர்டிஸ்ட்டு அவங்க காதுக்கு வரும்போது செய்திகள் அவங்க வந்து உதவி செஞ்சுருக்காங்க, எல்லாரும் செஞ்சுருக்காங்க. பட் அஃபிஷியலாக நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் மெயின் குறிக்கோள், அதுதான் மெயின் குறிக்கோள். அதை வச்சு என்ன பண்ணலாம், எப்படி அதை வந்து கரெக்டாக வந்து மாதம் ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் கொடுக்கறது தான் முக்கியமான விஷயம். இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வந்து எந்த வருமானமும் கிடையாது, நடிகர் சங்கத்துக்குள்ளேயோ இல்லை ட்ரஸ்ட்லேயோ எந்த வருமானமும் கிடையாது. கண்டினியூஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சத்யபாமா யூனிவர்சிட்டி அவங்க மரியா அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு. இல்லாட்டி ஆஃபீஸே நடத்திருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஏசிஎஸ் சண்முகம் சார் அவங்களுக்கு பெரிய நன்றி. எங்களுக்கு பில்டிங் கட்டும் போது கூட இருந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆடிட்டர் சார், ஏன்னா டேக்ஸ் ஃபைலிங் ஒரு பிரச்சனை ஆகுது, நாங்கள் பொறுப்புலேயும் இல்லை. ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. விஷால் சார் முக்கியமானது, போன தடவை பாண்டவர் அணி வரும்போது சில குற்றச்சாட்டுகள் சொல்லி தலைவராக இருந்த திரு சந்தகுமார் சார், திரு ராதாரவி வந்து நீக்கினீங்க. இப்போ வந்து கொஞ்சம் நாளாகிட்டு அவங்கள ஏதாவது சமரசம் பண்ணி செக் ஐடியாக்கா. இன்னொன்று, இந்த தடவை உங்களுக்கு எதிராக இருந்த ஐசரி கணேஷ் மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா, அவர் சங்கத்திலேருந்து அவர் அணி ஏதாவது நீக்கப்படுவாரா? அவர் வந்து பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு அவங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டி, அது ஒரு நல்ல விஷயமா வந்து போய் சேருது. என்னோட பர்சனல், இது அவங்களை சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. கேஸுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் செலவு பண்ணதுக்கு பில்டிங் கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் இவர் சொல்கிற 30% ஒரு 10% வந்து இருக்கும். அதுதான் என்னோட எதுக்கு எலெக்ஷன்னு நாங்கள் கேட்டோம். ரெண்டு பேர் தான் கேஸ் போட்டாங்க, ஒன்று நடிகர் பெஞ்சமின், இன்னொன்று ஏழுமலைன்னு ஒரு நடிகர்ன்னு சொல்கிறாங்க. அவர் நடிகராக இல்லை, நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். பட் ஆனால் உறுப்பினர் கார்டு வச்சுருக்காரு அவர். இவங்க ரெண்டு பேர் தான் கேஸ் போட்டது. இந்த ரெண்டு பேருமே நடிகர் சங்கத்துக்கு உதவி பெற்றிருக்காங்க, மருத்துவ உதவி பெற்றிருக்காங்க, குடும்ப உதவி பெற்றிருக்காங்க, எல்லாமே பெற்றிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தான், இப்போ எளிமையான சூழ்நிலையில் இருந்தனால தான் நடிகர் சங்கத்துக்கு உதவி பெற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட நடிகர்களுக்கு ஹைகோர்ட்டில் அப்பீல் ஆனது யார் தெரியுமா? ஒரு நாளைக்கு கிருஷ்ணா எவ்வளோ இருக்கும்? 5 லட்சம் 7 லட்சம் இருக்கும் ஒரு வக்கீல். மொத்தம் 9 பேர் வந்தாங்க. 9 பேர் வந்தாங்க அதர் சைடு. அப்போ இது யாரு என்னன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் பண்ணுறேன் எனக்கு தெரியல, நாம கண்டுபிடிக்க பாருங்க. இல்ல அதான் நான் சொல்றேன், we have கால்புணர்ச்சி இல்லைங்க, கிடையாது. பேரறிஞர் அண்ணா சொன்னது போல ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாது, அதனால வெவ்வேறு தாய் வயிற்றில் எல்லாரும் பிறந்திருக்கோம், அவ்வளவுதான். எல்லாருமே சேர்ந்தா பண்ணுவோம். அது டெஃபினட்டா வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது எங்களோட நோக்கம். எல்லோரோட நோக்கம் பொதுக்குழுல வந்து நாங்க வந்து அவங்களோட ஒப்புதலோட தான் நாங்க இயங்கணும். இது இந்த முறை வந்து அதான் எல்லாரும் பார்த்துருக்காங்க என்ன என்ன விஷயன்றது குறிப்பாக வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அவங்க கருத்து வேறுபாடு இருக்கலாம், பட் அந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வந்து இப்போ சால்வ்டு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதை பற்றி நம்ம பேசுகிற டைம் இனிமேல் நடக்க போகிறத பற்றி தான் பேசணும். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த இடத்துல நான் உங்ககிட்ட பேசுவேன்றது எனக்கு சத்தியமா தெரியாது. நான் மறுபடியும் பொதுச் செயலாளர் வருவேன்னா எனக்கு தெரியாது. நான் திரும்ப எனக்கு நான் எங்கிட்டயோ நான் நடிச்சு போயிட்டு இருக்கும்போது திரு பூச்சி முருகன் அவர்கள் வந்து சந்திக்கும் போது எனக்கு சத்தியமாக அபிபுல்லா ரோட்டில் 19 கிரவுண்டு இருக்குன்னு கூட எனக்கு, நான் ஒரு மெம்பர் தான், ஆனால் நான் அங்கிட்டு தான் நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன், நான் ஆரியா எல்லாரும் ஜித்தன் ரமேஷ்லேருந்து எல்லாரும். அப்படியே கட்டிடம் இடிக்கப்பட்டுச்சா அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் விளாவரியாக சொன்னார். ஆனால் சத்தியமாக அன்னைக்கு வந்து நான் பொதுச் செயலாளர் நான் வருவேன்றது நான் எதிர்பார்க்கல. ஒரு கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல, முடிஞ்சால் நீங்கள் போய் எலெக்ஷனை நில்லுங்க, நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வாங்கன்னாங்க. சரி, ரெண்டு பேரும் வேறு பார்த்தோம், என்னடா பண்ணுறதுன்னு. சரி ஓகே, கோதால இறங்கிடலாம்னு சொல்லி அப்படி தொடங்கினது. அதே மாதிரி தான் எல்லாமே வந்து ஐ டோன்ட் பிளான். அது நடக்கும்போது கண்டிப்பாக வந்து அதான் சொன்னேனே, கண்டிப்பாக பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் எல்லோருக்கும் வந்து சேரும், கண்டிப்பாக வாங்க. நீ உங்களோட வாழ்த்து தான் முக்கியம். இல்லை
இல்லை ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் தான், நான் நம்புறது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக அது வெற்றி அடையணும். அது வெற்றி அடையிறது வந்து என்னோட குடும்பத்துக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்ச குடும்பங்கள் தெரியாத குடும்பங்களுக்கு நல்லது நடக்கும்போது எனக்கு ஒரு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதை தாண்டி வந்து அது டெஃபினட்டாக அதான் நான் சொன்னேன், நடக்கும்போது டெஃபினட்டாக நடக்கும். இல்லை அதுதான்மா, அந்த அம்மாவுக்கும் நாங்கள் பர்சனலாக உதவி செஞ்சுருக்கோம். எல்லாம் எங்கள் பார்வைக்கு வரும்போது எல்லா மெம்பர்ஸ் தான் முக்கியம். ஏன்னா எங்களுக்கு டேட்டா பேஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அது இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இருக்கு. அது இல்லாமல் மெம்பர்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, நாடக நடிகர்கள் இருக்காங்க. ஸோ ஓ கார்த்தியும் ட்ரஸ்ட் நடத்துகிறப்பில் நானும் ட்ரஸ்ட் நடத்துகிறேன், இப்போ பூச்சி சார் நடத்துகிறாரு, எல்லோரும் ஒன்று நடத்துகிறாங்க. அவங்கவுங்க ட்ரஸ்ட்டு சார்பாக வந்து நாங்கள் முறையாக அவங்களுக்கு போய் சேர வேண்டியது பறவை முனியமாலேருந்து நிறைய பேர், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த அந்த அவங்களோட இப்போது இருக்கிற நிலைமை கண் பார்வைக்கு வரும்போது. அதான் எல்லாமே வந்து சரி கட்டுறதுக்கான ஒரு விஷயம் நாங்கள் அதான் சொன்னார்ல அந்த கட்டிடம். இல்லை நீங்கள் அந்த வீடு விஷயம் சொன்னீங்களே, அதே மாதிரி சொசைட்டி ஹவுசிங் சொசைட்டி ஒன்று இருக்குது இதிலேயே நடிகர்களுக்காக. மாண்பு முதல்வர் முன்ன பையனூரில் வந்து முதல்வர் கலைஞர் கொடுத்தது மொத்தம் 100 ஏக்கர் கொடுத்தாரு, பிரிச்சுட்டோம் எல்லாருமே. அதில் வந்து எங்களுக்கு 7 ஏக்கர் இருக்குது. இப்போ இந்த கட்டட வேலை ஆரம்பித்து முடிக்கிற ஸ்டேஜில் அதையும் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். அப்போ அங்கே ஒரு பெரிய பெரிய மண்டபம் மாதிரி கட்டி நடிந்த நடிகர்கள் ரொம்ப ஆதரவு அற்ற நடிகர்கள்லாம் கொண்டு போய் வைக்கணும். ஏற்கனவே எங்கள் தலைவர் நாசர் சார் வந்து ஏற்கனவே இது சொல்லியிருக்காரு சார், அதையும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. ஹலோ, நீதி நீங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன், அந்த பில்டிங் எவ்வளவு பெருசு ஒரு வாட்டி பாருங்க. நிறைய பேர் கட்டடத்தை கட்டி முடிக்கல கட்டி முடிக்கலாம்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது சின்ன கட்டிடம் கிடையாது, 135,000 ஸ்கொயர் ஃபீட் அது, சாதாரண பில்டிங் கிடையாது. அதுல இருக்கிற ஆர்கிடெக்சர் சிம்பிளான ஆர்கிடெக்சர் கிடையாது. அதுக்கு நிறைய சுவிட்சர்லாண்ட்ல இருந்து ஆர்கிடெக்ட் கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் அதை கட்டிட்டு இருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளவு ஈஸி ப்ராஜெக்ட் கிடையாது. டெஃபினெட்லி இட் டேக் டைம். அண்ட் நீங்க வந்து பாக்குறப்ப கடன் கடன் கொடுத்தவங்க கூட வட்டி இல்லாத கடன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காசு எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா காசெல்லாம் பில்டிங்கில் தான் போட்டுருக்கோங்கிறக்காக தான் உங்களுக்கு அதை வந்து சொன்னேன். நீங்கள் பில்டிங்கை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரியாலிட்டி புரியும் எவ்வளோ காசு அதுக்குள்ளே போயிருக்குங்கிறது. கவலையப்படாதுங்க, 3 வருஷம் இருப்போம், கட்டட தரப்பில் நீங்கள் தான் வந்து நிற்க போகிறீங்க. உங்கள் முன்னிலை தான் வந்து அங்கே தலைமை வேற யார் ஒருத்தர் இருப்பார், நீங்கள் முன்னிலை தான் தரப்போங்க. கொரோனா காலத்தில் ரொம்ப அதிகமான வந்து யூடியூப் அப்படிங்கிறது ஒன்று, இந்த 2.5 வருஷத்தில் அதிகமாக வந்து நடிகர் நடிகரை பற்றி அவ்வளோ ஆபாசமாக அவ்வளோ தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய வந்துட்டு எந்த நாடு எங்கன்னே தெரியல, நாசா சார் கூட முடியாதுலாம் பேசிட்டு பண்ணாங்க நிறைய யூடியூப்பில், நிறைய பேர் பண்ணாங்க, யாருனே தெரியல என்னன்னு. அதுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது எடுத்து உங்கள் மெம்பர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுமா, இந்த பழைய இதை வந்து நீக்குவீங்களா, என்ன பண்ணுவீங்க? உதவி கேட்டவங்ககிட்ட சட்டபூர்வமாக உதவி செய்ய ரெடியாக இருக்கும். அது கிரிமினல் செய்யலாம் சரி, சிவில் இல்லை அவர் தான் தவறாக பேசுகிறான். இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, நடிகர்களை வந்து யாரோ தவறாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க கேவலப்படுத்துகிறாங்கன்னு தான் சொல்கிறாரு. அது யாருன்னு இப்போ நீங்கள் எங்களுக்கு தெரியல. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக உறுதியாக அந்த நடிகர் பாதுகாப்பு கொடுக்கப்படும், சட்டபூர்வமான நடிகர்கள். என்னென்னா இப்போ யூடியூப்ன்றது வந்து யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்புறம் வந்து எல்லாருமே எல்லா செய்திகளையும் பார்க்கறது கிடையாது. நிறைய பேர் வந்து எங்கள் துறையை சார்ந்தவரே ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர் கூட பல விதமாக பேசலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வி ஹாவ் டு டேக் அ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இட். என்ன அது வந்து மூட முடியுமா, அது சட்ட ரீதியாக தான் போக முடியும். அது முதல்ல வந்து அந்த மாதிரி யூடியூப்களை அந்த மாதிரி தவறான செய்திகளை வெறும் பரபரப்புக்காக சொல்லப்படுற கதைகளை வந்து பார்க்குற ஒரு மனப்பான்மை நம்ம விட்டு அழிக்கணும். அது இட் ஹேவ் யூ வி ஹாவ் டு எஜுகேட் த வியூவர்ஸ் ஆல்சோ.
ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவோடு இன்னிலிருந்து எங்களுடைய வேலையை தொடங்குறோம்.